வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஐ மீன் இந்த படத்தை எனக்கு நான் ரெண்டு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டராக நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலுமகேந்திரா சாருக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு அதாவது தனுஷ் சார்கிட்ட என்னை அமுச்சு வச்ச வெற்றி சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தனுஷ் சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட வெற்றியில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆடடாக நான் என்ன, அதாவது ஒரு முதல் பட டைரக்டருக்கு ஃபஸ்ட் படம் ஹிட்டு, அடுத்த படம் கிடைக்கும், பெரிய சம்பளம் கிடைக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட வெற்றியில் எனக்கு ஆடடாக இன்னொரு விஷயம் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தர்ற விஷயம் என்னென்னா, ஒரு வளர்ந்து வர்ற ஒரு நடிகர், ஐ மீன் ஒரு பெரிய நடிகர் ஒரு வளர்ந்து வர நடிகரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த படம் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், அடுத்து நிறைய பேர் இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இந்த முயற்சியை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வெற்றி வந்து எனக்கு ஒரு ஆடடான ஒரு மகிழ்ச்சியை தருது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண முக்கியமாக அனிருத்துக்கு எல்லாருக்கும், அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக அனிருத்தோட இசை, எல்லாரும் சாரும் சொன்னார் அதை. ஏன்னா இந்த படத்தினுடைய ரீச், இந்த படத்தினுடைய ஓப்பனிங், இந்த படம் எதிர் நீச்சல்லாம் என்னன்றதை முதல்ல சாங்ஸ் தான் வந்து எங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அது அவரோட மியூசிக் தான் அதுக்கு காரணம். ஸோ அந்த வகையில் நான் அனிருத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட ஆர்ஆர் வந்து நான் எனக்கு ஏதாவது நான் நினைக்கல இந்த மாதிரி இவ்வளோ பெரிய எனக்கு ஆர்ஆர் அவர் பண்ணி அதாவது லைவ்லாம் எடுத்து அவர் ஃபைனலாக காட்டும் போது வந்து எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. நான் நினைக்கல இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ஆக்குவார் இதை அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் நான் அனிருத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவனோட மியூசிக்கை தனியாக எடுத்துட்டா எதிர்நீச்சல் படம்ன்றது வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிறத. ஸோ அதனால இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த அனிருத்துக்கும், அடுத்ததா ஒரு எங்களோட ஹீரோ சிவகார்த்திகேயன் சாருக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அவ்வளோ என்ன சொல்றது, ஒரு 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 நடிகருக்குள்ள இவ்வளவு திறமைகள், இவ்வளவு பன்முக திறமைகள் இருக்குமான்றது வந்து அவரோட, ஏன்னா இன்னும் யூஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கு. அது வந்து அடுத்தடுத்து வரப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் அவருக்கான ஸ்கிரிப்ட், கரெக்டான ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது அவர் இன்னும் நிறைய இதை வெளிப்படுத்துவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு டைரக்டருக்கு தெரியும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்குன்றது தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த மாதிரி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இந்த கதையை கேட்டுட்டு அவர் பண்ணலாம் பட் அட்டம்ப்டாக தான் இருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார் ஃபர்ஸ்ட்ல. அதை வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக, ஐ மீன் அதை வந்து எந்த விதத்துலையும் இந்த கேரக்டர் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் நான் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 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 வெறுமனே காமெடி மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஒன்று ட்ரை பண்ணுவேன் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னால் முடியும் அப்படின்னு நம்பி வந்தார். ஐ மீன் அப்படி ஒரு ஒரு இது பண்ணார். எனக்கும் ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டர்ன்றதுனால எனக்கு அதில் சில டவுட்ஸ் இருந்தது. ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக அதை வந்து முடித்து இந்த படத்தை வந்து ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அவரோட அந்த அது என்ன சொல்கிறது, இப்போ சார் சொன்ன மாதிரி ரஜினி சாரோட ஒரு என்னமோ ஒரு விஷயம் அவர்கிட்ட அவருக்குள்ளே இருக்குது, அது என்னன்னு தெரியல, அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவருக்குள்ளே. அதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சதீஷோட காமெடி இந்த படத்தை எல்லாராலையும் ரசிக்கப்பட்டிருக்கு, அவருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பிரியா அனந்த், பிரியாவோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட இதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டு நடிக்க இது பண்ணதுக்கும், நந்திதாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே வேந்தர் மூவிஸ்க்கும் டி சிவா சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இறங்கி வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நான் பார்த்தேன் அவர்கிட்ட. ஒரு 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 படத்தை வாங்கிட்டோம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், நம்ம வித்துட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த படம் சக்ஸஸ் ஆகணும், இந்த படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சார். அதை வந்து நான் கண்கூட பார்த்தேன். அவரோட உழைப்பும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், வேல்ராஜ் சார் உட்பட கிஷோர் சார் எல்லாருக்கும் நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த படத்தின் ஒரு வெற்றிங்கிறது மாபெரும் வெற்றி. வழக்கமாக நிறைய படத்தில் சொல்கிற மாதிரி அது வெற்றியும் மாபெரும் வெற்றின்னு சொல்லிக்கிற ரெகுலரான ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு இல்லை அது. இதோடைய ஒரு கமர்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். 272 சென்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரத்தில் 12,60,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து சமீப காலத்தில் வந்த எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு மாபெரும் சாதனை இது. இது மொத்தமாக இந்த படம் 15 கோடி ரூபாய் லாபத்தை தாண்டும் என்பது
எங்களுடைய வியாபாரத்தனமான ஒரு கணிப்பு. இது ரீசன்ட் டேஸ்ல வந்து எவ்வளவு எந்த ஒரு வெற்றி படத்துக்குமே இந்த ப்ரொபோர்ஷனல் ரேஷியால வெற்றி வரவே இல்லை. நிறைய ஓடின படம் நல்ல படங்கள் ஓடிச்சு ப்ராஃபிட் ஆச்சு நல்லா இருக்குது. பட் ஒரு படம் வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் அதை சம்பாரிச்ச லாபத்துக்கான ரேஷியோல இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் கிட்டியதுன்னா டெஃபினட்டா எதிர் நீச்சல் மட்டுமே. இதை கம்பேர் பண்றதுக்கு இந்த வருஷத்துல வேற ஒரு படமே கிடையாது ரேஷியோ வைஸ். ஸோ இந்த வெற்றியில நிச்சயமா உங்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. இந்த ப்ரொமோஷன்ஸ் நீங்க கொடுத்ததும் உங்களுடைய விமர்சனங்களும் எங்களுக்கு வெற்றிக்கு பெரும் பங்காக இருந்திருக்கு. அதுக்காக தான் இந்த சந்திப்பு. அதே மாதிரி இந்த மாபெரும் வெற்றி வந்து சாதாரணமா நடந்திருல. ஒரு முந்தின நாள் வந்து ஒரு ஒரு ரேஸ் மாதிரி போய் தனுஷார் வந்து ஒரு 7 FM-ல பெட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லா சேனலையும் ப்ரொமோட் பண்ணாரு. அவர் படம் போல் அவர் எடுத்த படத்துக்கும் அவர் நடித்த படம் போல் எல்லா ப்ரொமோஷனையும் பண்ணி கொடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து இவருடைய எதிர்பார்ப்பும் இவ்வளோ பெரிய ஒரு இதுக்கெல்லாம் வந்துச்சு, ஒரு வியாபாரம் ஆச்சு, ஆடியன்ஸ் மத்தியில் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாச்சு அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த நம்முடைய யங்கஸ்ட் ஜீனியஸ் மியூசிக் டைரக்டர் அனிருத். நோ டவுட், ஏன்னா அவர் தான் இந்த படத்தை வந்து எங்களை போய் யார் வாங்க வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அனிருத் தான் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மியூசிக். இவ்வளவு சின்ன வயசில் ஒரு 2வது படத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணது நிச்சயமாக நாமெல்லாம் யாரும் பார்த்துடாத ஒரு மாபெரும் சாதனை. ஸோ அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எல்லார் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தோட வெற்றியில் பெருமங்களுடைய பங்கு. அதே மாதிரி ஒரு மெரினாலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு படத்தோட முதல் நாள் முதல் ஷோல இவ்வளவு பெரிய ஓப்பனிங்கை கிரியேட் பண்ண முடியுன்றது ஒரு புதுமுக நடிகராக ஒரு சாதனையை செய்தவர் நிச்சயமா சிவகார்த்திகேயன் தான். மெரினா ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு கூட தெரியாது முதல் அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் வரும், இப்படி ஒரு க்ரௌட் இருக்கு. அங்க ஊர்ல சில ஊர்ல திருச்சி எல்லாம் டிராபிக் ஜாம் ஆச்சு அந்த அளவுக்கு ஓப்பனிங் மெரினாக்கு. ஏன்னா இப்ப நேரம் ஆறு விஜய் டிவி மூலமா அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு வீடு வீட உள்ள புந்து நிறைஞ்சிருக்கிறான்றது யாரும் கெஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகி முதல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவும் ஃபேமிலிஸ் எதிர்நீச்சல் முதல் நாள் முதல் ஷோல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியும் ஃபேமிலியா வர்றாங்க. அதாவது ஒரு குடும்பங்களின் நாயகன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டார் அவர். ரொம்ப ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஆடியன்ஸ். ஏன்னா அது வந்து டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலி மாசுள்ள இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரஜினி சாருக்கு இருந்திருக்கு, அவருடைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வரும் நிறைய ஜெயிச்ச பெரிய ஹீரோக்கெல்லாம் வரும். பட் அந்த மாதிரி அவ்வளோ ஃபேமிலிஸ் நாங்கள் பாக்குறோம். நிச்சயமா வந்து சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர வேண்டும் என்ற நிச்சயமா மனதார நாங்கள்லாம் ஆசைப்படுகிறோம், வாழ்த்துக்கிறோம். அதுக்கான எல்லா தேர்தலும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும் சிவகார்த்திகேயன் அவருடைய நிச்சயமா வரும். ஏன்னா அவ்வளவு ஆடியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் ஃபேமிலி தான், அந்த இண்டிவிஜுவலா வர்றவங்களே ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த அளவுக்கு குழந்தைகள் ரொம்ப ரசிக்கிறாங்க. என்னைக்கு வந்து குழந்தைகள் ரசிக்குதோ அந்த ஹீரோக்கள்லாம் நிச்சயமா பெருசா. இன்னைக்கு இருக்கிற சூர்யா சார் முழுக்கொண்டு எல்லாருமே பெரிய மாஸ் ஹீரோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் ஆடியன்ஸ் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு நிறைய இருக்கு, டெஃபரண்டா பெருசா வருவீங்க. அதே மாதிரி அந்த படத்துல ஒரு முதல் படம் பண்ண டைரக்டர் மாதிரி எல்லாமே ஒரு மெச்சூர்டான தாட்டை என்டர்டைன்மெண்டோட அற்புதமான மெசேஜோட ஒரு கிளாரிட்டியோட எந்த விதமான குழப்பமே இல்லாமல் சொன்ன துரை செந்தில்குமாருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். டெஃபினட்டா வந்து பாலமகேந்திரன் பட்டறையிலிருந்து வந்து வெற்றி மரணால் பட்டை தீட்டப்பட்ட செந்தில் இன்னும் ஒரு நட்சத்திர இயக்குநராக மாறி தமிழகத்தின் முன்னணி இயக்குநராக மிகு விரைவில் முன்னேறுவார் என்று அவரை வாழ்த்திக் கொள்கிறேன். ஒரு ரிலீஸ்க்கு முந்தின நாள் 2 நாள் முன்னாடியே நாங்கள் நிறைய வெற்றி விளம்பரங்கள்லாம் போட்டோம். அதை வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் கோபி அதை வந்து கேட்டார், எப்படி சார் இவ்வளோ தைரியமாக நீங்கள் வெற்றிக்கு முன்னாடியே வெற்றியின் விளம்பரம்லாம் டிசைன் பண்ணுறீங்கன்னு கேட்டார். எனக்கு உங்கள் டேரக்டரோட பேசும்போது அவரோட நம்பிக்கை எனக்கு தெரியுது. அவர் முகத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்குது, பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. நிச்சயமாக அவர் வெற்றி கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். அது நிச்சயமாக நடந்துச்சு. ஸோ என் நம்பிக்கையும் மீன் போகலை, அவருடைய திறமையும் மீன் போகலை, நல்லா இருந்தது. அதே போல் நம்மளோட பிரியா ஆனந்த் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணி ஒரு ரொம்ப லைவ்லியாக தமிழ் ஒரு பெரிய பிரேக் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. டெஃபினட்டாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஹீரோயினாக வரப்போகிறாங்க. அதோட இந்த படம் எதிர்நீச்சல் பெரிய அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. நந்திதா அவர்களுக்கும் இந்த படம் பெரிய படமாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் ஒரு அட்டகத்திக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் படமாக அமைஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த டீமே பெருசாக ஜெயிச்சு அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணி அவங்க ஜெயிக்கணும். இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுடைய வேந்தர் மூவிஸ்க்கு வெளியிட வாய்ப்பை கொடுத்தவங்களோட அத்தனை பேருக்கும் வேந்தர் மூவிஸ் சார்பாக எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு முக்கியமாக காரணமாக அந்த கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு இனிய நல்ல செய்தி ஒன்று சொல்கிறோம். இந்த எதிர்நீச்சல் படத்தினுடைய வெற்றி விழா உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வருகிற June 1 ஜெனீவா நகரில் நடைபெற இருக்கிறது. இங்க இருக்கிற டீம் எல்லாரும் அப்படியே போய் ஜெனீவா நகரில் போய் விக்டோரியா ஹால்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு ஹாலில் அந்த விழாவை நடத்திருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இதை செய்கிறதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். இந்த வாய்ப்பை வழங்க மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சப்போர்ட்டுக்கு அவங்க எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ், ஏன்னா அவங்க தான் கொண்டு போய் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. இப்போ தான் படம் எடுக்கிறத விட அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப நல்லாவே எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எங்களோட அந்த படத்தில் வர விமர்சனம் ஆகட்டும், நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட முன்னாடியே சேர்க்கறதாட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முதல் நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணது, வேந்தர் மூவிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அதாவது எப்படின்னா, சார் போஸ்ட்னு கூப்பிட்டு லெட்டர் கொடுக்குற மாதிரி, சார் போஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு ஒரு போஸ்டே கொடுத்துருக்காங்க. எதிர் நீச்சல் போஸ்டரு, அந்தளவுக்கு அது வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ரீச் ஆச்சு படம். அண்ட் ஒரு சினிமா பேக்ட்ராப் இல்லாமல் ஒருத்தர் ஜெயிக்கிறது சினிமாவில் ரொம்ப கஷ்டம். அதுக்காக இருக்கவங்க எல்லாமே வந்து அதனால இல்லை, அவங்களும் அவங்களோட டேலண்ட்னால தான் ஜெயிச்சாங்க. ஸோ எனக்குலாம் சுத்தமாகவே கிடையாது அந்த சினிமா பேக்ட்ராப்ன்றது, இல்லவே இல்லை. அப்போது என்னோட வீட்டிலலாம் எப்படின்னா, இப்போ நான் இப்போ எதிர்நீச்சல் டப்பிங்கில் இருக்கும்போது கேட்டாங்க ஃபோன் பண்ணி, எங்கடா இருக்கணும்னு, எதிர்நீச்சல் டப்பிங்கில் இருக்கப்பாடனே, எதிர்நீச்சல் டப்பிங் படமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லெவல் தான் அவங்களுக்கு சினிமா. நான் அப்புறமும் சொல்கிறேன், இல்லைம்மா டப்பிங்கிறது என்னன்னா, நம்ம அங்கே பேசியிருப்போம் இல்லையா, மெதுவாக பேசியிருப்போம், இங்கே வந்து அதை நம்ம கரெக்டாக சிங்க் பண்ணணும், ஏன் பேசும்போதே சத்தமாக பேசியிருக்கணும், நீ என்ன இப்போ வீட்டிலலாம் எப்படி கத்துற அப்படின்றாங்க. ஸோ இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அதுக்கப் இதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிக்கிறது சினிமாவில் ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து செந்தில் சாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்துட்டு நடுவில் ஆக்சுவலாக ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் கூட ஏற்பட்டது, பட் அதெல்லாம் தாண்டி இவன் தான் இந்த கேரக்டர் வேணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் இனிமேல் என்ன சொல்ல போனால், நம்மளுடைய சினிமாவில் காட்ஃபாதர், குரு எல்லாமே வந்து செந்தில் சார் தான், அதில் டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக மெரினாவில் நடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து செந்தில் சாரும் மைண்டில் வச்சிருந்தார் இந்த இவனுக்கு இந்த கேரக்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி இவர் பண்ணுவார் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்காரு. அண்ட் தனுஷ் சார், தனுஷ் சார் வந்து ஒரு தான் ஒரு வேற ஒரு ப்ரொடியூசர் படத்தில் நடிக்கிறதுக்கும், தனுஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் பெரிய இது வேணும். டிஃப்ரெண்ட் என்னன்னா, அவரே ஒரு பெரிய பர்ஃபார்மர், அவரும் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்றதே மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் அது இன்ஃபேக்ட் படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ஆல்ரெடி ஒரு படம் இப்போ அவர் நையாண்டின் ஒரு படம் அவரோட நடிச்சிட்டு இருக்கேன். ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். சொல்கிறார் அவர்கிட்ட, இதுக்கப்புறம் எந்த படத்தை வந்தாலும் இவர் வச்சுக்கங்க கூடன்னு சொல்லிட்டு அன்றைக்கி செந்தில் சார்ட்ட சொன்னார். பயங்கர ஹாப்பியாக இருந்தது அது. சாரே வச்சுப்பார், இருந்தாலும் அவர் சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹீரோயின்ஸ் இதில் வந்து பிரியா ஆனந்த், அவங்க வந்து பயங்கர ஜாலி டைப், அதாவது ஒரு வளர்ந்த குழந்த தான் அவங்க ஸ்பாட்டில். ஏன்னா அவங்க வந்து எல்லாரோடையும் வந்து இறங்கி டோட்டலாக வந்து லைட் மேன்லேருந்து எல்லாரோடையும் பயங்கர ஜாலியாக பேசி அவங்க இருந்தாலே ஸ்பாட் சூப்பராக இருக்கும்பா அப்படின்றாங்க. ஸோ அது பெரிய சந்தோஷம். நந்திதா அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எல்லாமே ஜாலியாக இருக்கிற படத்தில் கொஞ்சம் சீரியஸாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம மட்டும் அதில் பிடிக்காமல் போயிடுமோன்ற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அதை சூப்பராக பண்ணி செகண்ட் ஹாஃபில், இன்ஃபேக்ட் சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துட்டு சொன்னது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக எனக்கு அந்த அதுதான் படமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது மிகப்பெரிய ஹாப்பி. அதுக்கெல்லாம் வந்து அவங்க நந்திதா, அதுக்கு தான் மிகப்பெரிய ஹெல்ப் அவங்க. ஸோ இந்த படத்தை வந்து எல்லா வகையிலும், அந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்குற ஆடியன்ஸ்னு சில பேர் இருக்காங்க, அவங்க தான் வந்திருந்தாங்க பொதுவாக. பட் இந்த படம் வந்து அந்த லேடிஸ் ஃபேமிலி, அது சார் முன்னாடியே சொன்னார், லேடிஸு குழந்தைங்க அந்த ஃபேமிலி ஃபேமிலியாக பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம். அது ஏன்னா அதுக்கு நிறைய பெண்கள்கிட்ட கிரேஸ் இருக்காது சிவகார்த்திகேயன்ட்டு. அது வந்து நாங்கள் மெரினா ஷூட்டிங்லேயே தெரியும், என்னன்னா ஷூட்டிங் நடக்கும்போதே எல்லாம் வந்துருவாங்க. ஒரு காலேஜ் ஒரு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக வருவாங்க, வந்து ஏ சிவகார்த்திகேயன்டி சிவகார்த்திகேயன்டி ஃபுல்லாக கூட இருப்பாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. பெண்களை கவர்றதுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது பாய் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி போகணும்னு கூப்பிடுவாங்க இல்லையா அங்கே. ஸோ இன்னொரு பாய் ஃப்ரெண்டு கூட இன்னொரு வாட்டி கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய வாட்டி பார்க்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தது வந்து பெண்களை சிவா கவர் பண்ணதுனால தான். ஸோ அதுக்கு சிவாவுக்கு தனியாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அது எப்படி நான் அந்த விதையை கேட்டுட்டு இருக்கேன், எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கு காரணம் வந்து நீங்கள் ப்ளஸ் இந்த டீம் தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லிக்கணும், கிரேசி மோகன் சார். ஏன்னா அவரோட ட்ராமாவில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அவரோட நான் டைலாக் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக வசூலா எம்பிபிஎஸ்லாம் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ப்ளஸ். இதுக்கப்புறம் வர ஒரு காமெடியனுக்கு வந்து வெறும் எழுதி கொடுத்தது மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் நம்மளாக டெவலப் பண்ணி பண்ணுறதும் நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு காரணமாக இருந்தது கிரேசி மோகன் சார் ட்ரூப்பில் நடித்தது தான். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னை முதல் படத்தில் அறிமுகப்படுத்தின விஜய் சார், மதராசப்பட்டினம் விஜய் சாருக்கும், மெரினால எனக்கு நல்ல ரோல் கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இவங்களும் மறக்கக்கூடாது, இவங்களும் எனக்கு முன்பே வாழ்வு கொடுத்தவர்கள். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு படப்படப்பில் பேசியிருப்பேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி.